வணக்கம். தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் மூலியமா இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில எல்லா மாணவர்களும் விறுவிறுப்பா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் பண்றது ஓகே, சர்டிபிகேட்லாம் உள்ள அப்லோட் பண்றோம்ல, இந்த ஒரிஜினல் சர்டிபிகேட் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இப்ப போட்டோ காப்பி எடுத்து உள்ள அப்லோட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சர்டிபிகேட் வெரிபிகேஷன் எப்படி பண்ணுவாங்க? நிறைய பேர் தவறுதலா சர்டிபிகேட்லாம் உள்ள அப்லோட் பண்ணிட்டு இருக்காங்க, இதனால எதுவும் பிரச்சனை வருமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியில எல்லா மாணவர்களும் இருக்காங்க. அதனால இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் மூலியமா கவுன்சிலிங் வழியா போகையில உங்களுடைய சர்டிபிகேட் வெரிபிகேஷன் எப்படி செய்யப்படும், அது மட்டும் இல்லாம அந்த சர்டிபிகேட் வெரிபிகேஷன் முழுவதும் நிறைவடைந்துருச்சான்னு எப்படி நீங்க பார்க்க முடியும் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோ நம்ம தெளிவா பேச போறோம். அதனால இந்த வீடியோவை நீங்க மறந்துடாம நீங்க லைக் பண்ணிட்டு பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்க புதுசா பார்க்க வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நான் உங்கள் ட்ரெனிங் தமிழ் கோபி. ஹலோ டிடிஜிஸ். அதாவது ரொம்ப முக்கியம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ல சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் தான் ரொம்ப முக்கியம். ஸோ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எல்லாருமே இப்போ பரபரப்பா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர் சென்டர், அது மட்டும் இல்லாமல் நம்ம தமிழ்நாடு அரசு ஓப்பன் பண்ணியிருக்கக்கூடிய டிஎஃப்சி சென்டர், எல்லா இடத்துலையும் போய் நீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கீங்க. கிட்டத்தட்ட ஒரு 9 நாளில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் பண்ணி எல்லாமே பண்ணி முடிச்சு ஒரு 46,528 பேர் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் சர்டிஃபிகேட்லாம் உள்ள அப்லோட் பண்ணியிருக்காங்களாம். ஆனால் சர்டிஃபிகேட்லாம் உள்ள அப்லோட் பண்ணாலும் சில பேருக்கு சந்தேகம் இருக்கு, சார் நாங்கள் வந்து ஒரிஜினல் மார்க் ஷீட்டே கொடுக்கல சார், நாங்கள் எதுவுமே கொடுக்கல சார், ஒரு மாதிரி பயமா இருக்கு சார், எங்களை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயத்தில் இருக்காங்க. யாருமே பயப்பட தேவையில்லை, அதை முதல் புரிஞ்சுக்கங்க. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஆன்லைனில் தான் நடக்கும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்போர்ட்ஸ் எக்ஸ் சர்வீஸ் மேன் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்க்கு மட்டும் அவங்களுடைய சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நேரடியாக அண்ணா யூனிவர்சிட்டியில் நடக்கும். நம்மளுடைய சென்னையில் இருக்கு பார்த்தீங்களா, கிண்டியில் அந்த காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டி, அங்கே வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் ஸ்போர்ட்ஸ் எக்ஸ் சர்வீஸ் மேன் டிஃப்ரெண்ட்லி ஏபிள் இவங்க மூணு பேருக்கும் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அங்கே நடக்கும். மற்ற எல்லா மாணவர்களுக்கும் எங்கே நடக்கும் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்? உங்களுடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய டிஎஃப்சி சென்டரில் தான் நடக்கும். நீங்கள் உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிலே ஒரு டிஎஃப்சி சென்டர் கொடுத்துருப்பீங்க, அந்த டிஎஃப்சி சென்டரில் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்லாம் நடக்கும். அப்போ யாருமே பயப்பட தேவையில்லை, சார் நான் அந்த சர்டிஃபிகேட்டை கொடுத்துட்டேன் சார், நான் இந்த சர்டிஃபிகேட்டை கொடுத்துட்டேன் சார், சார் எனக்கு சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணல, அப்படி ஆயிடுச்சு சார், இப்படி ஆயிடுச்சு சார், நீங்கள் எந்த பயமும் தேவையே இல்லை. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேட்டை கூட நான் மென்ஷன் பண்ணுறேன், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அதாவது 6/6/2024 அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அதோட வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் க்ளோஸ் ஆகுது. யார் யாரெல்லாம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ இதுதான் கடைசி தேதி தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷனுக்கு. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட், உங்களுடைய சர்டிஃபிகேட்லாம் உள்ளே அப்லோட் பண்ணுறதுக்கு 12/6/2024 வரைக்கும் டைம் இருக்கு. அதே போல் உங்க எல்லாருக்குமே ரேண்டம் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 12/6/2024 அன்னைக்கு வெளியாகுது. அதே போல் இது எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 13/6/2024 30/6/2024 வரைக்கும் நடக்குது. கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் நடக்குது, 15-16 நாள் நடக்குது. இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போ நீங்கள் எப்படி உங்களுடைய அந்த லாகின் பேஜ் இருக்குது பார்த்தீங்களா, உங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு உங்களுக்கு ஒன்று கிடச்சிருக்கும், அதில் போய் நீங்கள் பார்த்துக்கலாம். எப்படி பார்க்கணும், நம்மளுடைய சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் உண்மையாகவே செய்யப்பட்டிருக்கா அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்ல. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க மூணு வகையில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ்லாம் கொடுப்பாங்க, அதில் போடலாம் போட்டுருவாங்க அப்படியே. அதாவது கம்ப்ளீட்டட் அப்படின்னு போட்டால் நமக்கு வந்து சக்ஸஸ்ன்னு அர்த்தம், கம்ப்ளீட்டடு, இன் ப்ராசஸ்ன்னு இருக்கும், சில நேரம் இன்கம்ப்ளீட்டுன்னு இருக்கும். இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கீங்க. கம்ப்ளீட்டடு, இன் ப்ராக்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் இன்கம்ப்ளீட், இந்த மாதிரி அவங்க மென்ஷன் பண்ணுவாங்க. இந்த மாதிரி மென்ஷன் பண்ணும்போது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கலாம், சரிடா நம்ம சர்டிஃபிகேட் இன்னும் வெரிஃபிகேஷன் செய்யப்படலை அப்படின்னு பார்த்துக்கலாம். நீங்கள் இன் ப்ராக்ரெஸ்ன்ற இருந்துச்சிடும், இன்கம்ப்ளீட்னு கூட இருக்கும், அதனால பயப்பட தேவையில்லை. எப்போ இது வந்து 13ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரைக்கும் நடக்கக்கூடிய ப்ராசஸ், 13/6/2024 30/6/2024 வரைக்கும் நடக்கக்கூடிய ப்ராசஸ். அந்த நாளில் நீங்கள் உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் பக்கத்தில் இருக்கக்கூடிய டிஎஃப்சி சென்டரில் போய் கேட்டுக்கலாம். உங்களுக்கு டிஎஃப்சி சென்டரை பற்றி ஏதாவது தகவல் தேவைப்பட்டால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு பிடிஎஃப் இருக்குது, ஓப்பன் பண்ணி பாருங்கள். இதுதாங்க நிலமை. அப்புறம் இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்லாம் முடியுமா? எல்லாரையும் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்லாம் பண்ணி ஒரிஜினல் மறுபடியும் ஒரிஜினல் டாக்குமெண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. அதனால ஐயோ போயிடுச்சு அப்படின்னு கவலைப்பட வேணாம், பக்கத்தில் தான் டிஎஃப்சி சென்டர், போய் நீங்கள் கிளியர் பண்ணிடலாம். அதற்கு அடுத்த கட்டமாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரேங்க் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 10/7/2024 அன்னைக்கு வெளியாகுது. அதே போல் 10ஆம் தேதி அந்த வரப்போதில் 10/7/2024 அன்னைக்கு ரேங்க் லிஸ்ட் வருதுல்ல, 7.5 ரிசர்வேஷன் மாணவர்களுக்கு வரும், பொதுவாக எல்லாருக்கும் அட்டன் பண்ணுறவங்களுக்கு வரும், ஸ்போர்ட்ஸுக்கு வரும், எச் சர்வீஸ் வரும், எல்லாருக்குமே ரேங்க் லிஸ்ட் வரும். அது வந்த பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரேங்க் லிஸ்ட்டில் உங்களுக்கு ஏதாவது குறைகள் இருந்தால், என்னங்க நான் கட் ஆஃப் இப்படி எடுத்திருந்தேன், என்னை வந்து முன்னாடி போடாமல் பின்னாடி போட்டிருக்காங்க,
எனக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கு, நீங்க இது மாதிரி தப்பா போட்டிருக்கீங்க, நான் எடுத்த மார்க்குக்கு இந்த ரேங்க் இல்லைங்க அப்படின்னு நீங்க சொல்லணும்னு நிரூபிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, உங்களுக்கு உங்களுடைய குறைகள் தீர்க்கப்படக்கூடிய நாள் வந்து பார்த்தீங்கன்னா 11/7/2024 - 20/7/2024 வரைக்கும் உங்களுடைய குறைகள் தீர்க்கப்படக்கூடிய நாட்கள். அதனால யாரும் பயப்பட தேவையில்லை. அதனால சர்டிபிகேட் வெரிபிகேஷனுங்கிறத பத்தி யாருமே பயப்பட வேணாம். நீங்க என்னென்ன இப்ப எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா, இவங்க சர்டிபிகேட் உள்ள அப்லோட் பண்ணிலேயே 12வதுல இந்த மார்க் பாக்குறோம் பாத்தீங்களா, 12வது மார்க் பார்க்கல 12th மார்க் அந்த சர்டிபிகேட் அப்லோட் பண்ணிடுறாங்க. அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்ததை, ஐயோ டூப்ளிகேட் மார்க் ஷீட்டு உங்களுடைய ஸ்கூல்ல கொடுப்பாங்க, 12th மார்க் ஷீட்டு, 10th மார்க் ஷீட்டு, நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டு, இன்கம் சர்டிஃபிகேட்டு, அதுக்கப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, அப்புறம் டிரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்டு, இந்த மாதிரி ஏகப்பட்ட சர்டிஃபிகேட் உள்ள அப்லோட் பண்றீங்களா. அதனால சொல்றேன், இந்த 7.5 ரிசர்வேஷன் மாணவர்கள்லாம் தயவு செய்து வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஓகே கொடுக்கணும். நான் 6வதுலேருந்து 12வது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தேன் அப்படின்லாம் ஓகே பண்ணணும். ஏதாவது ஒரு தவறுகள் நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய டிஎஃப்சி சென்டரில் போய் நீங்கள் கேட்டுக்கலாம். சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனை பற்றி யாரும் பயப்பட தேவையில்லை. அதனால் சும்மா வந்து பார்த்தீங்கன்னா யாருமே பயந்து நடுங்காதீங்க. இது வந்து இன்ஜினியரிங் அட்மிஷனுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். ஊருக்கு பக்கத்தில் 20 கிலோமீட்டர் பக்கத்தில் டிஎஃப்சி சென்டர் போட்டிருக்காங்க. இதை விட நமக்கு என்ன பயம் தேவை? பயமே தேவையில்லை. அந்த டிஎஃப்சிக்கு யாரும் போகிறதே கிடையாது, அதுதான் தப்பு. அங்கே கவர்மெண்ட் வந்து 2 பேர் ஆஃபீஸர் போட்டு வேலைக்கு உங்களுக்கு வச்சுருக்காங்க. அந்த 2 பேர் என்ன பண்ணிட்டு இருக்காங்க தெரியுமா? என்னடா நான் இப்படி சொல்கிறேன்ல, கொட்டாய் விட்டு தூங்கிட்டு இருக்காங்க. நீங்கள் அவங்கள போய் ஃபோன் பண்ணி அவங்கள என்னங்க எப்படி இருக்குது இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நான் சர்டிஃபிகேட்டெல்லாம் அப்லோட் பண்ணிட்டேன், அது மாதிரி அவங்கள்ட்ட அதிகமாக கொஸ்டின்லாம் கேளுங்க. சரியா? அதுதான் உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய தகவல். அதனால் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுங்கிறது முழுக்க முழுக்க எப்படி நடக்கும்? ஆன்லைன்லேயே நடக்கும். ஆன்லைன்லேயே நீங்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். அதனால் எல்லோரும் ஒழுங்குபடியாக சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுங்கள். சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ரிஜிஸ்ட்ரேஷனுங்கிறதுக்கு கடைசி தேதி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6/6/2024. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படுத்த மாட்டாங்க. சிபிஎஸ்இ ரிசல்ட் வேற வந்துருச்சு, சிபிஎஸ்இ மாணவர்கள்லாம் ஒழுங்காக போய் வேகமாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்கள். இந்த வாட்டி 6/6/2024 உங்களுக்கு முடிஞ்சு போயிடும். அப்புறமெல்லாம் டேட்டெல்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ண மாட்டாங்க. ஐயோ நாங்கள் வந்து சார் இப்போ நான் அதை அப்லோட் பண்ணல சார், இதை அப்லோட் பண்ணும். 6/6/2024 வரைக்கும் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கடைசி தேதி 12/6/2024. அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த நாளும் ஒதுக்கப்படாது அப்படிங்கிறத சொல்லிட்டு இந்த வீடியோலேருந்து விடைபெறுகிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நான் உங்கள் ட்ரெண்டிங் தமிழ் கோபி. நல்லதையே பேசி நல்ல சமுதாயத்தை உருவாக்கும். தேங்க்யூ வெரி மச். பாய் பை டிஜிஸ். பாய்.